ஹாய் எவ்ரிவன், ஜஸ்ட் இமேஜின் நம்ம வீட்டை சுற்றி அழகாக காடு மாதிரி பசுமையான என்விரான்மெண்ட், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி தோட்டம், ஒரு குட்டி காடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு குட்டி காடை 2 வருஷத்தில் எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு காடு வளரணும்னா 10 வருஷம் ஆகும். ஆனால் 2-3 வருஷத்தில் ஒரு குட்டி காடை உருவாக்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் மியோவாக்கி மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த மியோவாக்கி மெத்தட்னா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான இடத்துல கழிவுகளையும் குப்பைகளையும் வச்சு சீக்கிரமாக ஒரு காட்டை உருவாக்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் மியோவாக்கி மெத்தட். இதுக்கு கொஞ்சம் காலி இடமும் அப்புறம் நமக்கு குப்பைகளும் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் எப்பையும் போல் நிலத்தை நல்லா உழுணும், அதாவது 3 அடி ஆழமாக உழுது அது மேலே குப்பைகளையும் இயற்கை உரங்களையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மரங்களை நடணும். இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டியே மரங்களை நெருக்கமாக நடுறது தான். மரங்கள் நெருக்கமாக நடுறதுங்காட்டி ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு சீக்கிரமாக வளருங்கிறது தான் இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மரங்களை நல்லா நெருக்கமாக நட்டு மண் போட்டு மூடிடணும். இந்த மெத்தடில் அந்தந்த நாட்டு மரங்களை மட்டும்தான் வளர்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குரிய மரங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன மரம்லாம் வளருமோ அந்த மரங்கள் மட்டும்தான் வளர்க்க முடியும். அப்படி வளர்த்தா தான் நமக்கு சீக்கிரமாக காடும் உருவாகும். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, களை பறிக்கிறது, உரம் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தானாகவே காடுகள் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மழை காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான டைமாக இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் உங்களுக்கு தண்ணிக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மியோவாக்கி மெத்தடை கண்டுபிடிச்சவர் அகிரா மியோவாக்கி. இவர் 4 கோடிக்கும் மேலே மரங்களை நட்டிருக்காரு. இதுக்காகவே இவருக்கு ப்ளூ பிளானட் அவார்ட், அதாவது இயற்கை ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் ப்ளூ பிளானட் அவார்ட். இந்த அவார்டை கொடுத்து அவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஆல்ரெடி இந்த மியோவாக்கி மெத்தட் தமிழ்நாட்டில் சில இடத்துல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள், கோயம்புத்தூரில் சிறுதுளிங்கிற ஆர்கனைசேஷன் சிங்காநல்லூர் லேக்குக்கு நடுவில் ஒரு குட்டி காடை உருவாக்கியிருக்காங்க. தஞ்சாவூரில் நம்ம இளைஞர்கள் மட்டுமே சேர்ந்து குறிச்சிங்கிற ஏரியில் ஒரு குட்டி காடை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் மியோவாக்கி ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டிலே இருக்குது. இதனால் நமக்கு என்னென்ன லாபம், இது வச்சா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த காடுகள் உருவாக்க 2 தான் தேவை. ஒன்று குப்பைகள், இன்னொன்று ஒரு சின்ன ஸ்பேஸ், காலை இடம் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க குப்பைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நமக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதாவது குப்பைகளுக்கு குப்பைகளை க்ளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு, உரங்களுக்கு உரமும் ஆச்சு. ஒரே கலரில் 2 மாங்காய் அடிக்கலாம். பூமியோட வெப்பத்தை தணிக்கும், அதாவது குளோபல் வார்மிங் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வராமல் தடுக்கும். மரங்கள் நிறையா இருந்தாலே மழை பொழியும், அதுவும் காற்று தூய்மையாகவும் ஈரப்பதமாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அழிஞ்சிட்டு வர பறவைகள் விலங்குகள் அதுக்கெல்லாம் ஒரு வீடை நம்மளே கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த மியோவாக்கி ஃபாரஸ்ட் ஆற்றோரமாகவோ இல்லை கடற்கரைக்கிட்டேயோ இருந்தால் வெள்ளம், சுனாமி இந்த மாதிரி எந்த ஒரு டிசாஸ்டர்ஸும் வராமல் தடுக்க யூஸ் ஆகும். ஆக மொத்தம் 2 வருஷம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்த்தோம்னா பல வருஷத்துக்கு நம்ம சொகுசாக இருக்கலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை ஆர்வலர்கள் ஒரு மியோவாக்கி ஃபாரஸ்ட்டை உருவாக்கலாம்ல. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சேனல் தமிழ் கூறும் நல்லுலகம்.